அ.இ.அ.த பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை கழக நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். அ.இ.அ.த பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா நாளை மறுநாள் போரூர் குமணஞ்சாவடி பூவிருந்தவள்ளி வழியாக தனது புரட்சி பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கு சின்னம்மாவை வரவேற்கும் விதமாக பூவிருந்தவள்ளி முன்னாள் நகர கழக செயலாளர் திரு பூவை கந்தன் சின்னம்மாவை நேரில் சந்தித்து அழைப்புதலை வழங்கினார். உடன் முன்னாள் அரசு கொறடா திரு நரசிம்மன், வேலூர் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் திரு எல் கே எம் பி வாசு, திருவள்ளூர் வடக்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞர் அணி தலைவர் திரு எல்லாபுரம் ரஜினி மற்றும் கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். புரட்சித்தாய் சின்னம்மாவை பூவிருந்தவள்ளி நகர கழக பொருளாளர் வழக்கறிஞர் திரு மனோபாலாஜி மற்றும் நகர கழக இணைச் செயலாளர் திரு பி கே மணிகண்டன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். புரட்சித்தாய் சின்னம்மாவை கழக பேச்சாளர் திரு அரசன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை ஓய்வு பெற்ற முன்னாள் சிறைத்துறை அதிகாரி திரு ஜெயராமன் மரியாதை நிமித்தமாக தனது குடும்பத்தாருடன் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் இருந்தால் மட்டுமே எங்களுடைய கழகம் மீட்டெடுக்க முடியும். இல்லையெனால் இந்த கழகத்தை அடமான வைத்து எங்கள் போன்ற தொண்டர்கள் நடு ரோட்டுக்கு வந்து விடுவார்கள். இன்றைய தினம் நடக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் கூட இரட்டலையில் நிற்க முடியாத சூழ்நிலை வந்து கொண்டிருக்கிறது. அதற்கு காரணமே நீங்கள் தான். ஆகவே ஓபிஎஸ் அவர்களை இபிஎஸ் அவர்கள் ரெண்டு பேருக்கு சொல்கிறோம், எங்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடைய தலைமை ஏறுங்கள். அடிமன்ற தொண்டனாகிய நான் பேசுவது என்னவென்றால், சின்னம்மா அவர்கள் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக வர வேண்டும் என்பது அனைவருடைய கடமையும் பொறுப்பும் தொண்டர்களுடைய ஆசையும், அதுதான் உண்மை. அம்மா கண்டிப்பாக வருவார்கள். அஇஅதிமுகவின் நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்கள்தான் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஆகிவிடுவார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துவதற்கு சிறந்த தலைவர் யார் என்றால் சின்னம்மா அவர்கள்தான், அவர்களால் மட்டும்தான் முடியும். தேக தலைவி சின்னம்மா அவர்களுடைய தலைமையை தொண்டர்கள் விரும்புகிறார்கள். ஆகையினால் இவர் வேண்டாம் அவர் வேண்டாம் என்று சின்னம்மா அவர்கள் எண்ணவில்லை. அனைவரையும் ஒன்றிணைத்து அம்மாவினுடைய தலைமையிலே அஇஅதிமுகவை மீண்டும் வலிவு பெற வேண்டும். மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மாவினுடைய ஆட்சி மலர்வதற்கு நம்முடைய தேகத் தலைவி சின்னம்மா அவர்கள் தலைமையேற்க வேண்டும். அதுதான் கோடான கோடி தொண்டர்களுடைய விருப்பம்.